வணக்கம் வீக்கர் வியூவர்ஸ், இப்போ நம்ம ஒரு அருமையான 20 ஏக்கர் தோட்டத்தை பற்றி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இது வந்து இது மெயின் ரோடு, 4 ட்ராக் மெயின் ரோடு, இது ஹனூர் டு மைசூர் மெயின் ரோடு, 4 ட்ராக் மெயின் ரோடுங்க. இது அந்த நம்ம இப்போ சொன்ன 20 ஏக்கர் தோட்டம் தான் அந்த ஃபீல்டுங்க. ஓகேங்களா, இது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹனூர்லேருந்து ஜஸ்ட்டு 5 கிலோமீட்டர் இந்த தோட்டம் இருக்கக்கூடிய இடம். ஹனூர் வந்து ஒரு முனிசிபாலிட்டி, முனிசிபாலிட்டியில் செண்டு, ஒரு செண்டு வந்து 20 லட்சம் போகுதுங்க. ஒரு செண்டு எவ்வளோ போகுது? 20 லட்சத்துக்கு போகுது. இது வந்து ஹனூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு 5 கிலோமீட்டர் தூரத்தில் 3 கிலோமீட்டர் மெயின் ரோடுங்க. அந்த மெயின் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் இந்த தோட்டங்க. ஃபியூச்சரில் அந்த தோட்டம் வந்து சைட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் எடுத்த உடனே உங்களுக்கு சைட்டை காட்டினாங்க. ஓகேங்களா, அந்த தோட்டத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தாங்க அந்த சைட்டு. இது நம்ம தோட்டத்தோட என்ட்ரன்ஸு. ஆப்போசிட்டில் நிறையா தோட்டம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது நம்ம தோட்டத்துக்கு போகிற வழிங்க. இது பூரா ஆப்போசிட்டில் எல்லா பக்கமும் எங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போட்டு நல்லா ஜம்முன்னு தோட்டமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. இது நம்ம தோட்டத்தோடைய என்ட்ரன்ஸ். இந்த தோட்டத்தோடைய என்ட்ரன்ஸில் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு ஃபீல்டை பார்க்குறோம். இது பாருங்கள், இதில் 3000 மாதுளை செடிகள் இருக்குது. எவ்வளோ இருக்குதுங்க? 3000 மாதுளை செடிகள் உள்ளே இருக்குது. இது வேம்பம், வேம்பு. இது பார்த்தீங்கன்னா வேம்பு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மலைவேம்பு. இது பூரா எல்லா மலைவேம்பு செடி மரங்கள் வச்சுருக்குறாங்க. இது 2000 மரம் இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள், இது பூரா 3000 மாதுளை செடி. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரிப் பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லா பக்கமும் ட்ரிப் போட்டு வச்சுருக்குறாங்க. கம்ப்ளீட்டாக ஃபீல்டை சுற்றி கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோலார் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க. எதுக்காக இந்த சோலார் ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பழத்தை யாரும் பறிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபீல்டை சுற்றி கம்ப்ளீட்டாக 20 ஏக்கரை சுற்றி சோலார் போட்டுருக்குறாங்க. ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி மாதுளை 3000 செடி இருக்குது, வேம்பு 2000 செடி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு 400 அடியில் ஒரு 3 போர் உள்ளே இருக்குதுங்க. ஓகேங்களா, அதுக்கு ஒரு தொட்டி கட்டியிருக்கிறாங்க. அங்கேருந்து ட்ரிப்பு போட்டு எல்லா பக்கம் போகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. 10 கிலோவாட் ஜென்ரேட் ஒன்று உள்ளே இருக்குதுங்க. அதே மாதிரி ட்ரிப்பு எல்லா பக்கமும் போட்டிருக்கிறாங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டியை ஒட்டி இருக்குது, ஹனூரை ஒட்டி இருக்குதுங்க. போலீஸ் குவார்ட்டர் பக்கத்தில் இருக்குது, ஃபயர் சர்வீஸ் பக்கத்தில் இருக்குது, தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது, காலேஜ் பக்கத்தில் இருக்குது, லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்குது. இது இல்லாமல் ஃபீல்டு போகக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 2 கிலோமீட்டர் தாங்க 4-வே ட்ராக் இருக்குதுங்க. ஓகேங்களா, இங்கேருந்து பெங்களூருக்கு வந்து 110 கிலோமீட்டருங்க, மைசூருக்கு 72 கிலோமீட்ரு, கொள்ளேகாலுக்கு 22 கிலோமீட்ரு. அதாவது ஹனூர் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வந்து இந்த ஃபீல்டு இருக்குதுங்க. ஓகேங்களா, இது 1 ஏக்கருடைய வேலை 20 லட்சம் சொல்கிறாங்க. தப்பு கிடையாதுங்க, ஏன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஏக்கர் 20 லட்சத்துக்கு கிடைக்கும். எங்கேயுமே இந்த மாதிரி ரேட்டுக்கு கம்மியாக கிடைக்காதுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, எங்கேயாவது இன்றைக்கி வரக்காடே பார்த்தீங்கன்னா ஏக்கர் எவ்வளோ சொல்கிறாங்க, வரக்காடு ஏக்கர் 25 லட்சம். இது கூட ஏக்கர் மதிப்பு எவ்வளவு? 20 லட்சம். ஓகேங்களா, அருமையாக இருக்குது தோட்டம். பாருங்கள் சுற்றி எங்கே பார்த்தாலும் தோட்டம். இது பாருங்கள், எங்கே பார்த்தாலுமே தோட்டம் பாருங்கள். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தோட்டம். எந்த இடத்த நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னாலும் ஜம்முன்னு பண்ணி வச்சுருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குதுங்க தோட்டம். நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரலாம். ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கிது ஹார்ட் ஆஃப் த சிட்டியில், மலிவான விலையில் கிடைக்கிது. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் உள்ளேயே ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. உள்ளேயே அருமையாக இருக்குது அந்த கெஸ்ட் ஹவுஸ். இப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள் கெஸ்ட் ஹவுஸே உள்ளே இருக்குது. பாருங்கள் பாருங்கள் இந்த கெஸ்ட் ஹவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு பெட்ரூமுங்க, இது பாத்ரூமு, இது ஒரு பெட்ரூமு. உள்ளே அப்படி உள்ளே குடியிருக்கிறாங்க. இது ஹாலுங்க, இது ஹாலு, இது கிச்சன். இப்போ பார்க்க போகிறது பாருங்கள், இது கிச்சனு, இது கிச்சன் பாருங்க. அருமையான தோட்டம், நம்ம மணிவான விலையில் கிடைக்குதுங்க. சீக்கிரம் இது சேல்ஸ் ஆயிரும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.